உடல் எடை அதிகரிப்புல தொப்பை அப்படிங்கறது மிக மிக பிரச்சனை. இது இருபாலாருக்குமே பிரச்சனையான விஷயம்தான். உடல் பருமன் அடைவது என்பது எளிது, அதே நேரத்துல அதை குறைக்கிறது அப்படின்றது மிகவுமே கடினமான விஷயம். அதிலும் நினைத்த உடனே உடல் எடையை குறைத்து விட முடியவே முடியாது. ஒருவர் உடல் எடையை குறைக்க நினைத்தால் அதற்கு முதல்ல மிக தேவையான விஷயம் என்ன தெரியுமா? பொறுமை. பொறுமையுடன் நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை கடைபிடிச்சால் நிச்சயமா உடல் எடையில மாற்றத்தை நீங்கள் காணலாம். எடை குறைப்புல வாழைத்தண்டோட பயன்பாடு என்ன அப்படிங்கறது அப்ப நம்ம பார்க்க போறோம். வாழைத்தண்டில் ஏராளமான நன்மைகள் அடங்கி இருக்கு. குறிப்பா வாழைத்தண்டில் கலோரிகள் மிகவும் குறைவு, இதனால நார்ச்சத்தும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஒருவர் வாழைத்தண்டை ஜூஸ் போன்று தயாரித்து குடிக்கலாம். நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்கும், இதனால் இது உடல் எடையை குறைக்க பெரிதும் உதவியாக இருக்கும். இதுல நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால இது செல்களில் சேமிக்கப்படும் சர்க்கரை மற்றும் கொழுப்புகளில் வெளியீட்டை குறைக்கும். அதோடு இதுல உடல்ல இருந்து கொழுப்பை அகற்ற உதவுற ஒரு வகையான நார்ச்சத்தும் இருக்கிறது. எனவே வாழைத்தண்டு உடல் எடை குறைப்புல மிகவுமே முக்கியத்துவமான ஒரு விஷயம். இந்த வாழைத்தண்டு தொப்பையை எப்படி குறைக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறோம். வாழைத்தண்டை மட்டும் ஜூஸ் எடுத்து குடிப்பது என்பது இயலாத ஒரு விஷயம் இல்லையா? வாழைத்தண்டு ஜூஸை ருசியானதாக அதுடன் ஒரு சில பொருட்களை சேர்த்து கொள்ள வேண்டும். இதனால் இந்த ஜூஸ் வந்து சுவையானதாக இருக்கிறதோட மட்டுமில்லாமல் தொப்பை அல்லது உடல் எடையை குறைக்க அந்த செயல்முறைக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வாழைத்தண்டு ஒரு கப் நறுக்கியது, அடுத்தது வந்து எலுமிச்சம் சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு கப் தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு சிட்டிகை உப்பு எடுத்துக்கொள்ளுங்க. எப்படி செய்யலாம் என்று பார்த்தால், ஒரு கப் நீரில் நறுக்கிய வாழைத்தண்டை போட்டு ஒரு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பிறகு அதை அப்படியே பிளெண்டரில் போட்டு அரைத்து வடிகட்டி பயன்படுத்தி சாற்றினை பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்பு இதில் எலுமிச்சை சாறு உப்பு சேர்த்து கலந்து குடிக்க வேண்டும். முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், வாழைத்தண்டு ஜூஸை தயாரித்த உடனேயே குடிக்க வேண்டும். இந்த ஜூஸை உங்களுடைய அன்றாட டயட் பட்டியலில் சேர்த்து கொள்வதன் மூலம் உங்கள் தொப்பை வேகமாக குறைவதோடு சிறுநீரக கற்களின் அபாயமும் தடுக்கப்படும். இது ஆண்களுக்கு மிக 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 யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். இதனால் நீங்கள் ஏதேனும் ஆரோக்கிய பிரச்சனைகளை கொண்டு வராயின் உங்கள் டயட்டில் புதிதாக ஏதாவது ஒன்றை சேர்க்கும் முன் மருத்துவரிடம் கேட்டுக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமான அவசியம். தொப்பையை மட்டுமில்லாமல் சிறுநீரக கற்களையும் குறைக்கிறதுக்கு இந்த வாழைத்தண்டு மிக மிக உதவி செய்யுது அப்படிங்கிறத இங்கு சொல்லிக்கொள்ளலாம். இந்த முறையைத்தான் ஆதி தமிழர்கள் தங்களுடைய தொப்பையை குறைக்கிறதுக்கும் அல்லது தொப்பை வராமல் இருக்கவும் இதை அடிக்கடி பயன்படுத்தினாங்களாம் அப்படின்னு சொல்லி வரலாறும் சொல்லுது.